உணவுநிலையே கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் வந்து மெர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள், இந்த வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கரன் வந்து எட்டில் வந்து உச்சமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெரும் லாபம் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா எட்டில் இருக்க சுக்கரன் வந்து பெருத்த ஆசைகளை கிளப்பி விட்டு நம்மளை ஒம்பளை மாட்டு விட்டுறதுனால கவனமாக இருங்க. அதுவும் ஒரு பாதகாதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனம். அதுக்கப்புறம் சந்திரனும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து யாராச்சும் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஈடுபடும் போது நிறைய வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பெலாம் அடுத்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அமையாது, பட் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் வந்து ரொம்ப கவனம் வரணும். சிறு தூர பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா என்றைக்குமே வந்து இந்த ஒரு 3 8 வந்துபோது ஒரு பெரிய லாபங்கள், அதாவது அது இப்போது வந்து குரு வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது சூரியனும் அங்கே இருக்கும்போது நிறைய லாபங்கள், ஏதாவது ஷார்ட் ரூட்டில் வந்து ஏதாவது பெரிய பணம் சம்பாதிக்கலாமாங்கிற எண்ணங்களை தூண்டி விட்டுரும். பெரிய கடன் வாங்கி ஒரு எமோஷனில் வந்து இந்த பிஸ்னஸை நான் பண்ணியே தீருவேன், ஒரு பெரிய பணம் வந்துடும் சொல்லிட்டு பணத்தை போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி 5 அது குருடைய சாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், ஸோ தாயாரிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து வண்டி வாங்கணும், விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை ஒரு நிலப்புறங்கள் விற்கிறது வாங்குறதையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து குருடைய 8ஆம் அதிபதி 8 இருக்கிற குருடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவும் சனி வந்து அது குருடைய சார், குழந்தைகள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. குழந்தைகள் பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு ஏதாச்சும் பேசி அதனால் மனக்கலக்கங்கள் ஒரு காணப்போ ரொம்ப என்னடாது ஒரே அவச்சலாக சொல்லிட்டு இருக்கோம்னா இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவ்வளோதான். மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி வந்து 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஏதாச்சும் எமோஷனாக யாராச்சும் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கணும் சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் அது 3-4 நாளில் சரியாயிடும். ஏன்னா செவ்வாய் வந்து அதுக்கப்புறம் உச்சமாக இருக்கும்போது எல்லாமே சிறப்பாகவும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி படுத்துகணும், பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த உறவுகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதில் வந்து ஏதாச்சும் இடகுடம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ரொம்ப வழக்குகள், வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் அதிபதி சந்திரன் ஏற்றமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 11 உள்ள சூரியனும் 8 இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நண்பர்கள் விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏதாவது பார்ட்டி கீட்டி போகணுன்னா ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாமே சிறப்பு தான். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். என்னடா துலால ராசிக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறோம், இருக்கிறத சொல்கிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து பெரும் லாபம் கருதி ஏதாச்சும் பெரிய கடனை வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். துலாலகனமாக இருந்த சந்திர தசாபத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். ஸோ அதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. பெரிய வாய்ப்புகள் சில பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6 வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய வேலை வெளிநாடு வெளியூரில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது.
துலாலக்கணமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்க துலாலக்கணமாக வந்து குரு தசாபதி இருந்தாலும் எட்டில் உள்ள குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களாக இருக்கட்டும், மூத்த சவரில் கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. பெரும் லாபம் கருதி ஏதாச்சும் பண்ண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துன்னு அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாலக்னமாக சனி தசாபதி அந்த சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐந்திலிருந்து அது வந்து குருடைய சார்ந்தும் குழந்தைகளுடைய கல்வி கல்வி சம்மந்தமான விஷயங்களை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதாவது என் பிள்ளை படிக்கலை ஒரு ஆவரேஜ் மார்க் தான் வாங்கியிருக்கனா அதை போய் அகலக்கால் வச்சு பெரும் பணத்தை போய் போட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்துருந்துக்கோங்க. ஏன்னா படிக்காத பிள்ளைய போயிட்டு அப்புறம் படிப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் துலாலக்கணமாக இருந்து புதன் தசாபதி அந்தரணும் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏழிலிருந்து அது சுக்கரனை சாத்தவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்குது காலகட்டங்கள் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. துலாலக்கணமாக இருந்து கேது தசாபதி நடக்கணும்போது நல்ல விஷயங்களாக நடக்கும். அதுவும் 12 கேது வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கணும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. துலாலக்கணமாக வந்து சுக்கர தசாபதி அந்த நடக்கணும். சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டில் வந்து சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய லாபங்கள் கருதி ஏதாச்சும் பண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாச்சும் நண்பரோட உல்லாசமாக போகும்போது ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் அதாவது என்னென்னா எதுக்காக நெகட்டிவாகவே சொல்கிறோம்னாலும் அதில் வந்து சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கலாம் தான் சொல்கிறோமே ஒழிய. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க அது நெகட்டிவாக சொல்கிறாரு, நெகட்டிவும் இல்லை நீங்கள் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது, மற்றபடி ஜாலியாக தான் இருக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. ஸோ மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6-8 அதிபதியோடு இணைந்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6-8 அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோடய ஒரு 4 அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம்தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோடு 6-8 அதிபதி சேர்றதோ உள்ள ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம், அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்காக ஏதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில், அதெல்லாம் எதுவும் தெரிய போகுது. காட்டுக்குள்ளே வச்சு போதச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம், பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டோம். ஸோ உதாரணம் சொல்லப்போனால் 4 ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் உள்ளாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4 அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4 அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு 4 பாதகாதிபதியும். ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பாதகாதிபதி 6-8 அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதா, அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்கள் சப்போஸ் சந்திரனே வந்து 4 அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியாக வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 1000 வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டோன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ
அது அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் வித்து விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் வாங்கிடுவோம். இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா, ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க, யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்மை வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம், நல்ல விஷயங்கள் பண்ணணும் சொல்லி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.